வணக்கம். ஸ்ரீ கற்பக ரேணுகா. நம்ம கடை 1வது தெரு மற்றும் 2வது தெரு லக்ஷ்மி கற்பகத்தில் 2 பிரான்ச்சாக இருக்குது மதுரையில். அது மட்டும் இல்லாமல் 6 பிரான்ச்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. 6 பிரான்ச்சஸ்லையுமே நம்ம சரக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே தான் அங்கே தான்றது இல்லை. நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் நிறையா பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இதில் எதுவும் ஃபோர்ஜரி இருக்கா, ரூபா வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சரக்கு போடலைன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்காக எங்களோட பில்லு நாங்கள் ஃபஸ்ட்டு அனுப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யானை சிலைகள். யானை முதல்ல நம்ம எதுக்காக யானை சிலைகள் வீட்டில் வைக்கிறோம், என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறதையும் பார்க்கணும். யானைகள் எல்லாத்தையும் ரக வாரியாக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து பார்க்கலாம் வாங்க விடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிறதுல சின்ன சைஸ் யானை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக குட்டியோண்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 50 ருபீஸு. எல்லாருமே ப்ரைஸ் கேட்குறீங்க, அதுக்காகவே சொல்கிறோம். 50, 100, 250 இப்படி எல்லா ரேஞ்சில் இருக்க 50 கிலோ வரைக்கும் நம்மக்கிட்ட யானை இருக்குது. யானை முதல் எதுக்காக நம்ம வைக்கிறோம் வீடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை வாஸ்து பர்பஸ்க்காக வைக்கிறோம். யானை யாரோட வாகனம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானோடது. அவர் முகத்தையே யானையாக வச்சுருக்காரு. யானை வெற்றிக்குரிய சின்னம், அதற்காக தான் யானையை வைக்கிறோம். யானை ப்ராஸ்பரிட்டியை குறிக்கும், அதற்காக தான் யானையை வைக்கிறோம். ஸ்டடி ரூமில் வைக்கும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லிவிங் ரூமில் வைக்கலாம், அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு வாஸ்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் தும்பிக்கையை பாருங்கள், அவ்வளோ அழகாக ஆன்டிக் இருக்கும். எத்தனை தும்பிக்கை இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 தும்பிக்கை. மணியோட அந்த பீஸோட நுணுக்கங்களை பாருங்கள். சுஸ்திக் போட்டிருக்கு, கோலங்கள் இருக்குது. ஒவ்வொரு நுணுக்கைட்டத்தையும் பாருங்கள். பெல்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வெயிட்டு, பீஸ் ரேட்டை காட்டும். நாங்கள் வெயிட்டு தான் போடுவோம் ஹோல்சேலுங்கிறதுனால. இது ஒரு ஆன்டிக் பீஸு. இதில் ஒரு டிசைன்ஸ் இருக்குது. எங்களுக்கு சாமி எதுவும் வேணாம், கோலம் வேணும், ஃப்ளவர்ஸ் வேணும், ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா குடத்தோடு இருக்குது பாருங்கள். குடத்தோட யானை வந்துட்டு தும்பிக்கையை எப்போவுமே தூக்கி வச்சுருக்கிற டைப் வாங்குங்க. அதுதான் வெற்றியை குறிக்கும். இது வந்துட்டு பிளெயின்னு, ரொம்ப அழகாக கேரளா ஸ்டைல். இது இந்த ஃப்ரண்ட் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு கேரளா ஸ்டைல் யானை. அடுத்து இது பாருங்கள், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக் பீஸ். இது ரொம்ப யார்ட்டையும் கிடைக்காது. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே எல்லாமே மனிதர்களோட அந்த காலத்து சிற்பங்களோடைய. இங்கே கோபுரத்தில் என்ன ஒர்க் இருக்குமோ அது நல்லா பாருங்கள். அருமையான டிசைன். இது போல விளக்கு வைத்த யானை விளக்கு இருக்கு. கஜலட்சுமி யானையை குறிக்கும். கஜலட்சுமி இங்க தெரியும், ரெண்டு பக்கமும் யானையை கொண்டிருப்பாங்க. படை தளபதிகள் யானையில தான் வருவாங்க. யானை வெற்றியை குறிக்கும். எல்லா நெகட்டிவிட்டியும் யானை வீட்டில் போக்கிடும். யானை சிலைகள் வீட்டில் பெட்ரூமில் வைக்கலாம். பெட்ரூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னாலும் அவங்களுக்கு சரியாயிரும். அட் த சேம் டைம் ஸ்டடி ரூமில் வைக்கலாம்.